வீட்டுல அடைப்பட்டு இருந்த அந்த ஆறு மாச காலத்துலதான் இந்த 12 சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தினாங்க. அந்த 12 சட்டத்துல ஒரு கொடூரமான சட்டம் என்னன்னா, அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாமே அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இல்லைன்னு சொல்லி சட்ட ரீதியா சட்டத்தை போட்டு கொள்ளையடிக்கிற கொள்ளையர் கூட்டம் தான் இந்த கார்பரேட் நிறுவனம். அதை புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சட்டம். இதுக்கு முன்னாடி அரிசி பருப்பை எவனாலும் பதுக்கி வச்சானா நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கலாம், உடனே அவனை பிடிச்சி ஜெயில போடுவாங்க. ஆனா இனி நீங்க அவன் பருக்கள் எவ்வளவு வேணாலும் பண்ணிப்பான், நீங்க போய் போலீஸ்ல கேஸும் கொடுக்க முடியாது, அவனை பிடிச்சி உள்ள போடவும் முடியாது. அதான் அந்த நிலைமை. அதுக்குதான் சொல்றோம், அதாவது இப்போ அம்பானி அதானியும் அத்தியாவசிய உணவுப் பொருளான அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் எவ்வளவு வேணாலும் அவன் சட்ட ரீதியா படுக்கல் பண்ணலாம்னு சட்டத்தை போட்டானுங்க. அவனுங்களை எதிர்த்து நீதிமன்றம் போக முடியாது, போலீஸ் ஸ்டேஷனும் போக முடியாது. ஏன்னா இவனுங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரனுங்க, பல கோடிகள் செலவு பண்ணி கோர்ட்டையும் விலைக்கு வாங்கிடுவானுங்க, போலீஸ் ஸ்டேஷனையும் விலைக்கு வாங்கிடுவானுங்க. இப்ப பாக்குறீங்க, 3 கோடி விவசாயி ரோட்ல போராடுறான், 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் செத்துட்டான். ஆனா அவங்களை எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல. ரோட்ல ஜேசிபி விட்டு வெட்டி என்ன பண்ணிட்டான், காங்கிரீட்ட போட்டு இந்த பக்கம் போலீஸ் வந்துட்டா அந்த பக்கம் விவசாயிகள் போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னமும் இன்னைக்கு ஒரு 120 நாட்களை தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா இதை எதுக்கு கேட்க எங்கேயும் யாரும் இல்ல. அங்க வந்து இருக்கிற இன்டர்நெட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டானுங்க, வீடியோ எடுத்து எடுத்து எல்லா இடமும் போடுறாங்க, உலகம் முழுக்க புரட்சி ஆயிடும் சொல்லிட்டு அங்க இருக்கிற வைஃபை கனெக்ஷனை ஃபுல்லா டெல்லியை சுத்தி கட் பண்ணிட்டானுங்க. மொபைல் நெட்ஒர்க்கையும் கட் பண்ணி வச்சிருக்கானுங்க டவர. அதனால என்னன்னா, இப்போ இருக்கிறவங்களுக்கு கடைசி சந்தர்ப்பம் டெல்லியில நடக்கிற சர்வாதிகாரம் மாதிரி, நாளைக்கு தமிழ்நாட்டுல இந்த சர்வாதிகாரம் வரக்கூடாதுன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், சிந்திச்சு வாக்களிக்க வேண்டிய நேரம். அது மட்டும் இல்லாம ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே இன்கமிங் கால்க்கு சார்ஜ் போட்ட மொதல் நிறுவனம் அம்பானியோட ஜியோ நெட்வொர்க். அதை மறந்துடாதீங்க. அதாவது உலக நாடுகள்லயே அவுட்கோயிங் காலுக்கு மட்டும்தான் சார்ஜ், நம்ம பணம் கட்டிருப்போம். ஆனா இன்கமிங் வர்றதுக்கு 40 ரூபா சார்ஜ், 35 ரூபா 40 ரூபா போட்டிருக்கானுங்க. இதுதான் முதல் நாடு இந்தியா. அதாவது எப்படின்னா, 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா, அதுதான் அவனோட டார்கெட்டு. ஒரு ஆளுக்கு 50 ரூபா போட்டா இவ்வளவு அமௌண்ட் வரும்னு அவனுக்கு தெரியும், 1000 கோடி வரும்னு. அதை என்ன பண்ணுவானா, நாளைக்கு திரும்ப ஒரு 100 ரூபா போடுவான், இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு 200 ரூபா போடுவான், 300 ரூபா போடுவான். ஏன்னா என்ன பிரச்சனைனா, இப்ப மொபைல் தொலைதொடர்புத்தோட தனியாருக்கு சொந்தமானது, அரசாங்கத்தோடது கிடையாது. அரசாங்கத்துல இருக்கும்போதுதான் நமக்கு அது ஒரு கட்டுக்குள்ள இருக்கும் அந்த விலைவாசி. அதே அது தனியாருக்கு போயிடுச்சுன்னா அது கட்டுப்பாடற்று போவோம். ஏன்னா இன்னைக்கு நான் தூங்கும் போது எனக்கு 100 கோடி ரூபா இருக்கு, நாளைக்கு எந்திரிக்கும் போது நினைப்பேன் ஒரு இன்னொரு 100 கோடி வரணும். என்ன பண்ணலாம், ஏன்னா நான் பிசினஸ் மேன், எனக்கு எப்பவுமே என்னோட லாபம் தான் என் மைண்ட்ல இருக்கும். அப்ப நாளைக்கு இன்னும் ஒரு 100 கோடி வரணும்னா, அப்ப இந்த 50 ரூபாய்க்கு போட்ட சார்ஜ 100 ரூபாய் போட்டா 100 கோடி வருதான்னு கால்குலேட் பண்ணி பார்ப்பேன். 140 கோடி மக்களுக்கும் உடனே என்ன பண்ணுவேன், அடுத்த நாள் 100 ரூபான்னு, அதுக்கு அடுத்த நாள் எனக்கு ஒரு 300 கோடி தேவைப்படும், உடனே என்ன பண்ணுவேன், இன்னும் இந்த அமௌண்ட் 3 மடங்கு ஆக்குவேன், அப்ப 150 ரூபாய் போடுவேன், அப்ப 300 கோடி வந்துடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி